your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ அவர் வந்து என்னோடய பழைய ஒர்க்ஸ்லாம் வந்து யார் என்னன்னு கண்டுபிடிச்சி, ஓ லவ் டுடே ட்ரெய்லர் ஸ்டார் ட்ரெய்லர் தான் நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் எனக்கு, பட் நான் பேசினதுலாம் இன்றைக்கி ஸ்டேஜில் நான் உங்களை விட்டுட்டேன்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணி கார்டன் ஆடியலான்ஸ்க்கு வந்திருந்தார்ல. ஸோ அன்றைக்கி எனக்கு என்னை மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். என்ன இப்போலாம் கொஞ்சம் நம்புகிறாங்க. இப்போ துரை சாருமே வந்து ட்ரெய்லர் எப்படின்னா சார் பண்ணலான்னு போது, நீங்கள் தான் ட்ரெய்லர் ஸ்பெஷலிஸ்டாச்சே பண்ணுறங்க அப்படின்றாங்க. ஸோ அதை நான் ஒரு சிக்னேச்சராக பார்த்து அதை பெஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு. இதில் ஸ்டோரியும் ரிவீல் பண்ண முடியாது. அண்ட் எனக்கு என்னென்னா, இதில் வந்து படத்தோட ஆர்டர் படி பார்த்தா சசி சாரும் உன்னிமுகுந்தன் சாரும் வந்து அவங்க தான் படத்தோட ஆர்டரில் ஃபஸ்ட்டு வராங்க, படத்தோட கதையோட ஆர்டரில். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் பேசிக்காக யோசிப்பாங்கல்ல. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், அப்படி இல்லாமல் இது வந்து சூரி சாரோட அப்படி தான் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, அவரை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ சூரி அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் எப்படி இந்த ஷாட் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி பேக் ஷாட் தான் தேடினேன். நிறைய பேக் ஷாட்டே கிடைக்கல எனக்கு, பெர்ஃபெக்ட் பேக் ஷாட் கிடைக்கல, பாதுகாப்பாக இருக்காருன்றதுக்காக இந்த ஷாட்டு. இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னோன்னே இவர் வந்து கன் கொடுக்குற மாதிரி ஷாட்டை வச்சேன். இதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் அது, கன் கொடுக்குற மாதிரி வச்சு படத்தோட கதை அது கிடையாது. ட்ரெய்லருக்குன்னு ஒன்று யோசித்தேன். அது அந்த மாதிரி இருந்தால் தான் எதாவது பண்ண முடியும் டீப்பாக, அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கன்வே பண்ணுறது தான் என்னோட அட்டெம்ப்ட்டு. நாய் நன்றி உள்ளது, இவர் நாயோட கம்பேர் பண்ணுறாங்களே. ஸோ ரைஸ் ஆஃப் டாக்ன்னு சொல்லி விஷுவல் ஸ்டோரி. ஆமாம், இது வந்து இங்கேருந்து ரைஸு, இங்கேருந்து சூரியோட ரைஸ். ஸோ இப்படி இவர் கத்துறாரு. ஸோ இவங்க எல்லாம் ஒர்க் ஷிப் பண்ணுறாங்க, இனிமேல் இவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி மிக்சிங்கில் பார்த்துட்டே இருப்பார் டேரக்ட். பாண்டியர் சார் பார்த்துட்டே இருந்தார், ஒரு வாட்டி பார்த்துட்டே இருந்துட்டு இங்கே வந்து படத்தை முடிச்சு டேரக்டர் பேர் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னாரு. பண்ணிட்டு வரியா அப்படின்னாரு. அதாவது படம் நாளன்னைக்கு ரிலீஸு, உடனே என்ன பண்ணேன், அங்கேயே லேப்டாப் ஓப்பன் பண்ணி வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் சூப்பர் ஹாப்பி. இந்த பேரை இங்கே பார்க்குறதுக்கும் சரி, ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் சரி, அண்ட் தவிர்க்கவே முடியாமல் உங்கள் பேரை வந்து நான் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களோட ஒர்க் அப்படி பேசப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் ஸ்டார் அண்ட் கருடன் ரெண்டுலேயுமே கூட உங்களோட ஒர்க் ப்ராமிசிங். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஸ்ட்லாம் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிச்ச ஒர்க் இது அப்படிங்கும்போது மீட் பண்ண சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த பிக் டே. உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டே ரிசப்ஷன், உங்ககிட்ட பேசினவங்க அப்ரிசியேஷன்ஸ்? ஆ, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடமே எங்கேயுமே போர் அடிக்கலை, எங்கேயுமே இறங்கலை, எங்கேயுமே டிப்பே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஏதாவது இவர்கிட்ட இருந்து அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ஸோ ஸ்பெஷல்? ஸ்பெஷல் அப்ரிசியேஷன்னா, இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி எஸ்கே ஃபோன் பண்ணார். ஓகே, ஆக்சுவலாக அது வந்து இதனால படம் அவர் இன்னும் பார்க்கல. ஸோ அவர் வந்து என்னோடய பழைய ஒர்க்ஸ்லாம் வந்து யார் என்னன்னு கண்டுபிடிச்சி, ஓ லவ் டுடே ட்ரெய்லர் ஸ்டார் ட்ரெய்லர் தான் நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் எனக்கு, பட் நான் பேசினதுலாம் இன்றைக்கி ஸ்டேஜில் நான் உங்களை விட்டுட்டேன்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணி கார்டன் ஆடியலான்ஸ்க்கு வந்திருந்தார்ல. ஸோ அன்றைக்கி எனக்கு என்னை மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணார். படம் ஹிட்டுன்னு சொன்னாங்க, உங்கள் ஒர்க்கும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. அண்ட் வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாருன்னா, இந்த படம் திரும்ப வெற்றிமாறன் சாரோட கதை அவரோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், யார்கிட்ட இருந்த வேணாலும். ஆக்சுவலாக அது மாற்றிட்டாங்க, அது ப்ரொமோஷனுக்காக வச்சுருந்தாங்க. ஓகே, துரை சாரோட கதை தான். அப்படிதானா? ஓகே, இதுலேருந்து தெளிவாக புரிஞ்சு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், துரை சாரோட கதை. அண்ட் வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருன்னா, சினிமாவில் க்ரூவில் யாரை வேணால் ஏமாற்றலாம், எடிட்டரை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கேமராமேன் கேட்பாரு, இந்த ஷாட் எடுத்துட்டோமா அப்படின்னா, எடுத்துட்டு அங்கே எடுத்துகிட்டோம் இங்கே எடுத்துகிட்டோம்னு சொல்லி முடிச்சாலும் அவ்வளோ ரஷ் எடுத்து பார்க்க மாட்டாங்க. எல்லாமே கொண்டு வந்து சேர்கிற இடம் எடிட் டேபிள் தான், எடிட்டர் ஏமாற்றவே முடியாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு சேயிங் ஒன்று இருக்குது சினிமாவிலனா, கேமராமேன் அண்ட் டேரக்டரோட கோஆர்டினேஷன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும், எடிட்டர் அண்ட் டேரக்டர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும், ஓய்வு மறைவு இல்லாமல் இருக்கணும். ஸோ ஒர்க்கிங் வித் துரை சார் இங்கே வந்து எந்தளவுக்கு அவர் உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, இல்லை கம்ஃபர்டபுளான டேரக்டர்? ஐயோ, பயங்கர கம்ஃபர்டபுள். அவருக்கு வந்து ஒரு 10-15 வாட்டி வந்து யோசிக்கிறா, அப்படி டப்புன்னு விட்டுற மாட்டார். ஒன்று எடிட் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் வர வரைக்குமே அது வந்து நிறைய இதில் வந்து அவர் வந்து மாற்றி யோசிச்சு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அடுத்த நாள் வரும்போது பார்த்தா இவ்வளோ ஐடியாஸ் வச்சுருப்பார். ஓ, நம்ம முடிஞ்சிச்சு லாக்குன்னு நினச்சோமே, சரி இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ அதான் ஒரு இதில் ஃபிக்ஸாக ஆக மாட்டார் அண்ட் எண்ட் ரிசல்ட் வந்து பக்காவாக எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ அதனால வந்து ஓகே, அவர் என்ன ஐடியாஸ் சொன்னாலும் எத்தனை வாட்டி வந்து அவர் வந்து லாக்குன்றத எத்தனை வாட்டி அவர் கலைச்சாலும் ஓகே, இன்றைக்கா எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பக்காவான ஒரு அவுட்டில் தான் போய் முடியுன்றது வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன்.
அந்த வகையில் எனக்கு அவர் வந்து கம்ஃபர்டபுள் தான். அண்ட் பிரதீப் சாரோட சிக்னேச்சர்னா என்ன சொல்லலாம் எடிட்டில்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கு. மணிரத்னம் சாரோட இல்லை எடிட்டில் எப்பயுமே நீங்கள் சிக்னேச்சர்னே சொல்ல முடியாது. எடிட் வந்து என்ன ஜானர் அதை பொறுத்து நாங்களும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ அதில் என்ன பெருசாக சிக்னேச்சர் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் நான் என்னென்ன சிக்னேச்சராக வச்சுக்கணும்னா, நான் பண்ணுற படத்தில் ட்ரெய்லர் என்னால் பெஸ்ட்டாக கொடுத்துடணும் அப்படின்றது வந்து அதுவும் சிக்னேச்சராக. ஏன்னா அது ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க எல்லா டைரக்டர்ஸுமே வந்து என்ன இப்போலாம் கொஞ்சம் நம்புகிறாங்க. இப்போ துரை சாருமே வந்து ட்ரெய்லர் எப்படின்னா சார் பண்ணலான்னு இருக்கும், நீங்கள் தான் ட்ரெய்லர் ஸ்பெஷலிஸ்டாச்சே பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஸோ அதை நான் ஒரு சிக்னேச்சராக பார்த்து அதை அதாவது பெஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு. அண்ட் எடிட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு 24 crafts அவுட் ஆஃப் சினிமாங்கும் போது எடிட்டுன்னு சூஸ் பண்ண ஸ்பெசிஃபிக் ரீசன், ஐ வாண்ட் பி அன் எடிட்டர்னு சூஸ் பண்ண மொமெண்ட் எப்போ எதனால்? அது 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 வந்து என்னென்னா ரொம்ப பேஷனேட்டாலாம் சூஸ் பண்ணல. எனக்கு என்னென்னா படிப்பு வரலன்னு சேர்ந்தேன். அதுக்கும் படிக்கணும்ல? இல்லை அது அங்கே போனோடனே நான் பெருசாக அது படிக்கணும் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக அப்படி போனேன். அங்கே போகும்போது டேரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சும்மா ரெண்டு பேரும் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணாங்க, அது பார்த்து டேரக்ஷன் மாறிச்சு. சரி நம்மளும் டேரக்ட் பண்ணலான்னு எடுக்கும்போது நிறைய பேர் சொதப்பினானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடிக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனேன். அப்படி நடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு படம் நடித்து அது எடுத்துகிட்டு வந்தாங்க எடிட் பண்ணி. எனக்கு அப்போ எடிட்லாம் சுத்தமாக ஐடியாவே கிடையாது. எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்லாவே இல்லை அது. எனக்கு எடுக்கும் போது கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, ஏன் இது இப்படி இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரஷம் கொடுங்க நான் சும்மா தேய்ச்சி பார்க்குறேன் எனக்கு தெரியாது எடிட்லாம். எடிட்டர் ஒருத்தர் இருந்தார், சாரி ப்ரோ எனக்கு உங்கள் வேலை நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரியாது நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அப்படி எடுத்து சும்மா ஒரு 6 மாதம் என்னடா ரெடியாச்சா ரெடியாச்சுங்கப்பாங்க இருங்க இருங்கன்னு சொல்லி டெய்லி ஒரு 6 மாதமாக தேய்ச்சி தேய்ச்சி ஒன்று எடிட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணேன். அது பயங்கர ரெஸ்பான்ஸு செகண்ட் இயரில் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் பசங்க கத்திட்டானுங்க. ஸோ அப்போத்துலேருந்து என்ன எல்லாரும் நடிக்க கூப்பிட்டாங்க. ஸோ நான் ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு நினச்சி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா அதுக்கு இல்லை, நடிச்சு முடிச்சோன்னு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஓ அதுக்காக இப்போ மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணுவோம் ஹீரோவும் நடிச்சிருவான் அந்த மாதிரி ஃப்ரீயாக எடிட் பண்ணி கொடுத்துருவான். ஃபுல்லாக வந்து ஓன் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருவான்றதுக்காக என்னை நடிக்க வச்சாங்க. ஸோ அப்போ அப்படியே போச்சு, செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் அப்படி போச்சு. நிறைய 15 ஷார்ட் ஃபிலிம்ட்டு நடித்து எடிட் பண்ணி டப்பிங்லாம் பண்ணி அப்படி போச்சு. அப்போ காலேஜ் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஒரு அதான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. முடிய போகுதுன்னு ஒரு பக்குன்னு இருக்கும்ல, ஐயோ திரும்பி பார்த்தா அரியர் இருக்கேன். அரியர் 1-2 தான் இருந்துச்சு, இருந்தாலும் இஸ்காம் அரியர் பெருசாக இல்லைல்ல. பட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்ற பயம் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன தெரியும் டேரக்ஷனாக ஆக்டிங்காக எடிட்டிங்காக அப்படின்றதுல எனக்கு கான்ஃபிடென்ட் எடிட்டிங் மேலே தான் வந்துச்சு. அது ஏன்னு தெரில, இது மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, மற்றெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை, பயம் இருந்துச்சு. நான் அவ்வளோ தூரம் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்ற அந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல தான், பட் எடிட் கொஞ்சம் எடிட்லேயும் அப்போ காலேஜ் வரும்போது அப்போ அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார், அப்போ பிரவீன் கேல் சாரோட மங்காத்தா ட்ரெய்லர் வந்துச்சு. மங்காத்தா அண்டு இது ஆரண்யகாண்டம் நேஷனல் அவார்டு மங்காத்தா ட்ரெய்லர். அப்போ தான் எனக்கு வந்து பிரவீன் சார் ஒரு எடிட்டர் இருக்காருன்னு தெரியும். அப்போ பார்க்குறேன் ஓகே இவங்ககிட்ட சேரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு தான் சொன்னான், நம்ம சீனியர் வெங்கட் ரமணன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கார், நீ வேணால் கேட்டு போகிறேன். கேட்டேன், அவரோட அவர் கூட்டு போய் சேர்த்து விட்டார். அதுலேருந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எடிட் ஆகிட்டேன். அங்கே ஆரம்பித்த மேஜிக் தான் இப்போ கருடன் வரைக்கும் வந்து நின்று இருக்கு, இன்னும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு டூல் எதில் பண்ணிங்க ஞாபகம் இருக்கு? அப்போ நீங்கள் சொல்லும்போது எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டூல் எது? ஃபர்ஸ்ட் டூல் விண்டோஸ் மூவி மேக்கர். அதே தான் எல்லாரும் அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. விண்டோஸ் மூவி மேக்கரில் பண்ணேன், அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ. அப்போ ப்ரீமியர் ப்ரோ தான் எடிட்டிங்னே தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆவிட்லாம் ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர், அதெல்லாம் சினிமாக்காரங்களாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்துலேயும் ஆரம்பிச்சது. அப்புறம் ஆவிடே வந்து பினாக்கல் ஸ்டுடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரில, அதில் தான் நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் முடியும் போது ஆவிட் இன்ஸ்டால் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கருடனுமே ஆவிட் தான். ஆமாம், கருடன் ஆவிட். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுற முடியும்னால அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் இருக்குது, ஃப்ரம் விண்டோஸ் மூவி மேக்கர் டு ஆவிட், அந்த ட்ரான்சிஷன் அண்ட் அந்த ட்ராவல். ஸோ அதில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஃப்ரம் மூவி மேக்கர் டு ஹேபிட். ஐயோ இது எதுவுமே யாருமே எனக்கு சொல்லித்தரல, அதுதான் வந்து இது நிறைய பேருக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ எல்லாமே இன்டர்நெட்டில் டுட்டோரியல் வீடியோஸு, லிண்டான்னு ஒரு டுட்டோரியல் வீடியோஸ் வந்து பேக்கேஜ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு தரமாக டவுன்லோட் பண்ணி அதில் கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டியூட்னு எதுவும் போல உங்களை தான் ட்ராவல் டக்குன்னு முடிச்சுட்டு. அதான் சாஃப்ட்வேர் டூல் வந்து ஒரு 3 நாளில் கற்றுக்கலாம். எனி டூல் வந்து நீங்கள் அந்த அந்த ஒர்க் மேலே அந்த சாஃப்ட்வேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனி டூல் நீங்கள் ஒரு 3 நாள் மேக்ஸிமம் 1 வீக்கில் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது கற்று முடிச்சதுக்கப்புறம் தான் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு.
அப்போ இருக்க நாலேஜில் ஓகே இந்த டூல் கற்றுக்கலாம் எடிட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது கிடையாது எடிட்டு அப்படின்னு சொல்லி பிரவீன் சார் டீமோட சேரும் போது அங்கே அங்கே தான் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இதுக்கப்புறம் தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒன்று தெரிஞ்சு. இது கத்திரிக்கோள் இது வெட்டும், ஆனால் எப்படி வெட்டும்ன்றது தான் மேட்டர்ன்ற, அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கும்போது. அண்ட் பர்சூவிங் எ கரியர் இன் சினிமா ஆஸ் அன் எடிட்டர் அப்படிங்கும்போது டெக்னீஷியன் ஒர்க் தான் இருந்தாலுமே கொஞ்சம் சேஃபான ஜோன் தான் அப்படிங்கும்போது வீட்டில் கிடைச்ச சப்போர்ட்ஸ் எடிட்டர்னு சொல்லும் போது தேர் ஓகே குவைட் கம்ஃபர்டபுள் டு இட். இல்லை ஃபஸ்ட்டு பயந்தாங்க, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பாவும் சினிமா தான், எங்கள் தாத்தாவும் சினிமா தான். தாத்தா வந்து லைட் மேனாக இருந்தார், அப்பா வந்து ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர் இருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தாத்தா வந்து இதில் இருக்கும் போதே சினி செட்டில் இருக்கும் போதே கீழே விழுந்து, மேலேருந்து கீழே விழுந்து இறந்தார். ஸோ அப்படி இருந்த ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணல, சினிமான்னு ஒன்றுமே வேணாம் வேணாம்னு தான் சொன்னாங்க. இல்லைம்மா இது அந்த மாதிரிலாம் இல்லை, இதுதான் எடிட் தான் அப்படின்னு. அப்பாவுமே வந்து எடிட்னா எங்கே பேர் வரும் அப்படின்னாரு, அதுதான் கேட்டார் ஃபஸ்ட்டு. அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இது 1, 2, 3, 3rd வந்துடும்ப்பா அப்படின்னாரு. 3rd வருமா, ஏன் கேமராமேன் ஆகக்கூடாது அப்படின்னாரு. எதுவாக இருந்தாலும் ஓகே தான்ப்பா, நீங்கள் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி. நான் அதுக்கு முதல்ல காலேஜ் போனோம், காலேஜ் படி அப்படின்னாரு. ஏன்னா பிளஸ் டூவில் போய் கேட்டேன் நான். ஸோ காலேஜ் முடித்தோடனே அதான் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, காலேஜே வந்து ஸ்காம்ன்றனால அவங்களுக்கு சரி எதா பண்ண போகிறான், ஆனால் என்ன பண்ண போகிறான்னு யாருக்குமே ஐடியா இல்லை. இது எப்படின்னே தெரியாதுல்ல, என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, எப்படினா என்னன்னே தெரியாது. பட் என்னை மட்டும் நம்பி அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா சைடில் வந்து நான் வந்து ஆண்டனி சார்கிட்ட சேர்த்து விடுங்கன்னா சொன்னேன், அவர் ட்ரை பண்ணார் பட் ஆனால் ரீச் பண்ண முடியல. அவர் எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னா, எனக்கு வந்து மேக் புக் வாங்கி தர்றது, இப்போ ஐமேக் வாங்கி தர்றது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. எதுவும் எதிர்க்காமல் இருந்தாங்க, நீ பண்ணுறத பண்ணுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரியும் சரி, பார்க்கும் போதுமே தெரியுது ட்ரெய்லர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கும் பொழுது, அடம் உனக்கு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பலை அதுக்குள்ளேயே, பட் மோர் தேன் ஃபிலிமை சொல்கிறேன். ஸோ அது ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலில் எடிட் பண்ணும்பொழுது என்னென்ன எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீ வைப்பீங்க, ஓகே எனக்கு இந்த ட்ரெய்லர் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு எனக்கு இப்போ கான்செப்ட் பேஸ்ட் மூவிஸ்னால் ரொம்ப ஈஸி எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோமாளி எடுத்துக்கலாம், டிக் டிக் டிக், கோமாளி டிக் டிக் டிக்கு, அண்ட் வந்து லவ் டுடே, இந்த மாதிரிலாம் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லரோட அந்த படத்தோட ஒன்லைன் தான் நான் ட்ரெய்லராகவே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 seconds அந்த ஒன்லைன் ஸ்டார்ட் ஆயிடணும், 10 seconds அந்த ஒன்லைனோட பிகினிங் ஸ்டார்ட் ஆயிடணும். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அது ஒரு டைப்பு. ஸோ அது வந்து கதையை வந்து சொல்லிவிட்டு என்னாச்சுன்னு வந்து பாருங்கள், இதுதான் வந்து அது ஒரு டைப்பு. அது ரொம்ப எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. இப்பயும் சில படங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சில படங்களில் ஈஸியாக படம் பார்க்கும்போது இப்படி பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. இன்னொரு வகை இருக்குது, அதுதான் கருடன் டைப்பு. கருடன் டைப்லலாம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டோரி எல்லாமே ட்விஸ்ட்டாக இருக்கும் நிறைய. இப்போ இன்ட்ரல் பிளாக்லேருந்து படம் பீக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதை தூக்கி ட்ரெய்லர் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி படங்களுக்கு ட்ரெய்லர் பண்ணும்போது. ஸோ இந்த ரெண்டு டைப் தான். சின்ஸ் நம்ம ட்ரெய்லர் பற்றி நிறையா பேசியிருக்கோம், நீங்கள் பண்ணலுமே கருடன் ட்ரெய்லரும் சரி ஸ்டாருமே ஈக்குவலாக பேசப்பட்டுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் அவர் பேசிகிட்டே மட்டும் இருக்கும். என்னன்னா அவங்களோட டைம்லைன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ட்ரெய்லரோட டைம்லைன் கொஞ்சம் கருடன் ட்ரெய்லர் டைம்லைன் எப்படி இருக்குது, எப்படி அவங்க கட்சர் வச்சுருந்துமோ எக்ஸ்பிளேட்டரி மாதிரி இதுதான். இப்போ நீங்கள் அந்த ஒன்லைனே நான் ட்ரெய்லராக அப்படின்னு சொல்லி, அது அது அப்படியே அதை அதான் இதில் அப்படி பண்ணல. இது கான்செப்ட் பேஸ் மூவிஸில் நான் ஒன்லைன் அப்படி பண்ணுவேன், இதில் ஸ்டோரியே ரிவீல் பண்ண முடியாது. அண்ட் எனக்கு என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சுவலாக படத்தோட ஆர்டர் படி பார்த்தா சசி சாரும் உன்னிமுகுந்தன் சாரும் வந்து அவங்க தான் படத்தோட ஆர்டரில் ஃபஸ்ட்டு வராங்க, படத்தோட கதையோட ஆர்டரில். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் பேசிக்காக யோசிப்பாங்கல்ல. ஸோ நான் என்னென்னு நினச்சிட்டேன், அப்படி இல்லாமல் இது வந்து சூரி சாரோட அப்படி தான் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, அவரை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ சூரி அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் இப்படி இந்த ஷார்ட் அவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி பேக் ஷார்ட் தான் தேடினேன் நிறைய. பேக் ஷாட்டே கிடைக்கல எனக்கு, பெர்ஃபெக்ட் பேக் ஷாட் கிடைக்கல. ஸோ அதனால ஒரே டவுட் இருக்குது, இப்போ ரஷ் எல்லாம் சேர்த்து ஃபுல் படத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு ரஷ் கொடுத்துருக்கோம், இத்தனை மணி நேரம் ஆஃப் அது ஒரு படத்துக்கு டிபெண்ட்ஸ் கொடுப்பேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் வேணால் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுலேயுமே அந்த பெஸ்ட் ஷாட்டை பிக் பண்ணி வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது எப்படி டிசைட் பண்ணுவீங்க? டேஸ்ட் தான் ப்ரோ, பார்த்தா இதுதான் பெஸ்ட்டுன்னு தெரியணும். அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் டேக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி டேக் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ
ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்டு எந்த அளவுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஷார்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், எனக்கு வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு, ஏன்னா பின்னாடி ரிவீல் பண்ணும்போது பக்காவாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இது வந்து இப்படி இப்படி யூஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் பேக் ஷாட் தான் தேடினேன், கிடைக்கலன்னு இப்படி யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து கலர் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஆமாம், இது கலர் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஷார்ட்டும் இப்போ உன்னி வந்து அவருக்கு தனி இன்ட்ரோ வச்சிருக்கனால இங்கே வந்து பேக் ஷாட். ஸோ இங்கே டயலாகும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட லாஸ்ட் டயலாக் இது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன நரேஷனில் வருமே அதானே? ஆ, நரேஷனில் கருடன் சுற்றிட்டு இருக்கோம். ஆ, அந்த டயலாகை தூக்கி தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வச்சிடும். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து டேரக்டர் பேசலை, ஸோ நானே பேசி இரண்டு வாய்ஸ் இது. ஆமாம், ஸோ நானே பேசி இப்படி ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து த கான்செப்ட் பேஸ் மூவி இல்லைல்ல, இது வந்து ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங் அண்டு ட்விஸ்ட் ரிவீல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரிவெஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெய்லர் இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒப்பேத்த முடியும். ஸோ நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி பேசுறது, லேண்ட்ஸ்கேப்பு காட்டுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சிஷன் எல்லாமே இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கட்காக வச்சிருந்தது. லைக் இது இது இருக்கு, இப்போ இருக்க ட்ரெய்லர்லேயே இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை இன்ட்ரோ பண்ணிட்டு இவங்களோட வேர்ல்டு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சூரியனை இன்ட்ரோ பண்ணேன். சூரியனை இந்த ப்ராப்பராக ஃபேஸ் கிளியராக காட்டுறதுக்காக அங்கே அங்கே இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டேன். எனக்கு இதில் ஒரு இது மட்டும் ப்ரோ, இப்போ ஒரு இதுலேருந்து அந்த லாங்லேருந்து ஒரு க்ளோஸ் போகிற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் காட்டுறீங்களே, ஹவு டு பிக் ட்ரான்சிஷன்ஸ் இதுக்கு? சினிமாவில் யூஸ் பண்ணுறதும் சரி, ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறதும் சரி, மல்டிபிள் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும். ஹவு டு பிக் ட்ரான்சிஷன்ஸ் இது செட் ஆகும்? ட்ரான்சிஷன்ஸ் இது செட் ஆகும்னா இதுதான், இது வந்து நான் எனக்கு இது எனக்கு நான் வந்து ட்ரான்சிஷன் போடணும்னு பண்ண மாட்டேன். ஓகே, அண்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல எதுக்காக யோசிச்சேன்னு வேணால் சொல்கிறேன். இங்கே என்னென்னா இங்கே டப்புனி இவங்க ரெண்டு பேர் காமிச்சாச்சு, ஒரு மாதிரி டாக்கி படமாக போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, சூரி அண்ணன் இன்ட்ரோ பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, பட் எனக்கு வந்து இங்கே டப்புன்னு வந்து அவங்க ஒரு பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ணும், ஒரு லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையும் பெரிய லேண்ட்ஸ்கேப் ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் டக்குன்னு எடுத்தோடனே சூரிய அண்ணன் இன்ட்ரோ பண்ணாமல் இந்த மாதிரி கோவில் இதெல்லாம் வச்சுட்டு வரேன். வந்துட்டு எனக்கு வந்து சூரியனுக்கு அட்டென்ஷன் போகணுன்றதுக்காக இந்த டான்சன் கொடுத்தனும். ஸோ இங்கே இருக்க இந்த கூட்டத்தில் இங்கே இருக்காருன்றத வந்து கிளியராக டப்புன் கட்டில் போனால் இது நல்லா இருக்காதுன்றதுக்காக இது பண்ணேன். அதுவே ஒரு மேனுவல் ஜூம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு, சொல்கிற மாதிரி கேமராமேன் ஜூம் போன மாதிரி. இல்லை, அது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் ஃபைலாக இருக்குது, அந்த மாதிரி நார்மலாக பண்ணுறது தான். ஸோ அவங்க அவங்க வேர்ல்டுக்குள்ளே விசுவாசமான ஒரு ஆளுன்னு இன்ட்ரோ பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் கதை சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் கதை சொல்ல முடிஞ்சது பண்ணிட்டேன். அவங்க வேர்ல்டில் அவங்க யார் என்ன, ஒரு மூணு பேர் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ள எப்படி மாதிரி பாண்டிங் இருக்குன்ற. ஆமாம், பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு காமிச்சிட்டேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன். இதையே படமாக பார்த்தோம்னா டைட்டில் கார்டு முடிச்சிருக்கீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக பிரச்சனையை போட்டேன். ஏதோ பிரச்சனை இந்த வேர்ல்டுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போட்டாச்சு. என்ன பிரச்சனைன்னு காட்டக்கூடாத மாதிரி பிரச்சனைகள் எடுத்து போட்டாச்சு. போட்டு அந்த பிரச்சனையை வந்து சேவியராக வந்து நம்ம சூரி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காருன்றதுக்காக இந்த ஷாட்டு. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னோன்னே இவர் வந்து கன் கொடுக்குற மாதிரி ஷாட்டை வச்சேன். இதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஓகே, கன் கொடுக்குற மாதிரி வச்சு படத்தோட கதை அது கிடையாது. ஒருத்தருக்கான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஸோ பிரச்சனை தாங்க முடியாமல் இவங்க வந்து கன்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்துக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இந்த ஷாட் வந்து இந்த ஷாட் வந்து இது நான் வந்து ரொம்ப எனக்கு மேஜிக்கலாக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த ஷாட்டு இதுக்கப்புறம் சில ஈவெண்ட்ஸ்லாம் போயிட்டு அது குனிஞ்சிட்டு இருந்தார்ல, இங்கே வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் பார்த்துப்பேன்னு சொல்லி நான் சொன்ன உடனே இங்கே ரைஸ் ஆஃப் டாக், ஏன்னா நாய் நன்றி உள்ளது, இவர் நாயோட கம்பேர் பண்ணுறாங்களே, ஸோ ரைஸ் ஆஃப் டாக்னு சொல்லி விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஆமாம், இது வந்து இங்கேருந்து ரைஸு, இங்கேருந்து சூரியோட ரைஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ரைஸ் இருக்கும். ஸோ இப்படி இவர் கத்துறாரு,
ஸோ இவங்க எல்லாம் ஒர்க் ஷிப் பண்ணுறாங்க, இனிமேல் இவர் பார்த்து பாருன்னு சொல்லி. ஸோ எல்லாம் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவர மகன் ஃபீல் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு, இவ்வளோ மீனிங்லாம் வச்சு தான் யோசிச்சு பண்ணேன். ஸோ இங்கெல்லாம் எனக்கு தெரியாமலே பார்த்து தெரியாமலே போயிடும்னு நினச்சிங்களான்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடிக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாருன்னு எல்லாமே இங்கே வச்சேன். எல்லாம் அதிசயமாக பார்க்குறாங்க அவரோட ஆக்ஷன், அவரோட அவரோட ரைஸை, அந்த ரைஸ் ஆஃப் நாயை வந்து எல்லாம் அதிசயமாக பார்க்குறாங்க. ஸோ இது அது அந்த ஷார்ட்டோட கண்டினியூஷன் தான் எல்லாமே. இது பாருங்க, அந்த கத்தனது குனிஞ்சிட்டு இருந்தாரா, கத்தனாரா, இங்க ஆடுறாரா, ஆடுறது, அதுக்கப்புறம் அதான் மத்த எல்லா விஷயம் நடக்குது இங்க. அதுக்கப்புறம் இங்க வெட்டுறாரு, வெட்டி முடிச்சு எல்லாரு பேரும் போட்டோடனே அதே ஷார்ட் தான், இதுவும் அதே ஈவெண்ட் தான் முடிச்சிட்டாரு வெட்டி. ஸோ இந்த ஃபேமிலி, இந்த வேர்ல்டை வந்து இவர் வந்து காப்பாற்றுவாரு, காப்பாற்றி வச்சிருக்காரு. அது எப்படி காப்பாத்துறன்னு வந்து பாருங்கன்றது தான் இந்த ட்ரெய்லரோட. இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது இதுதான் கிளைமேக்ஸ், காப்பாற்றி முடிச்சிட்டாருன்ற ஒரு ஃபீல் வரும். ஆனால் மாற்றி வச்சிருப்பீங்க. ஆமாம், இது கிளைமேக்ஸ் கிடையாது இல்லை. அதை திரும்ப அந்த தேவர் மகன் ஃபீல் வந்துடும். அவரும் அருவாளை எடுத்துகிட்டு நடந்து போகிற சீன் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் வித் த டைம் லைனுங்கும் போது என்னென்ன லேயர்ஸ் ப்ரோ, என்ன மாதிரி லேயர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எது எதுக்கு எது வச்சிருக்கீங்க, இவ்வளோ இருக்குது ஒன்று ஒன்று குட்டி குட்டியாக குட்டி பசங்க பிளாக், இதெல்லாம் ஆடியோ லேயர்ஸ் கீழே. ஓகே, ஃபோலே மாதிரி. வச்சுப்பேன் அப்புறம் ஏஃபை ஏ சிக்ஸ்லாம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஓகே, அப்புறம் மீதியெல்லாம் வந்து சோம்பேறித்தனமாக எங்கேயோ போட்டுறது, அவசரத்தில் க்ரியேட்டிவாக டப்புன்னு வரும்ல, அதில் எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வச்சுருது. இதுவும் மேலே எல்லாமே ஏறினது காரணமாக தான். ஒரே ட்ராக்லேயே பண்ணலாம். அது வந்து க்ரியேட்டிவிட்டியாக, நம்ம க்ரியேட்டிவாக ஹையில் இருக்கும் போது வந்து உங்களுக்கு இதை ப்ராப்பராக தான் பண்ணணும்னு தோணுதுல, டப்புன்னு பண்ணி பார்த்துடணுன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம். ஒரு 9 வி இருக்கு, ஒரு 8 ஏ இருக்கு, இது கம்மி, இதெல்லாம் நிறைய இருக்கும். பட் இது ஃபிலிமா பார்க்கும்போது, இது லவ் டுடே டைம் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ல. ஓகே, ஸோ அது நான் இப்போ இருக்க ஹேபிட்ல வந்து ஒரு இப்போ இருக்க ஹேபிட்ல வந்து 100 கூட பண்ணிக்கலாம்ல, டைம் லைன் 100 கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் இருந்த அப்போ வச்சிருந்த ஹேபிட்ல வந்து 24 டைம் லைன்ஸ் வச்சுருந்தேன். வீடியோ லேயர் மட்டும் 24 வச்சுருந்தேன். அது போக ஆடியோ இருக்குது, அது ஆடியோ இருக்கும், ஆடியோ இந்த மாதிரி இருக்கும், வீடியோ மட்டும் அவ்வளோ இருந்துச்சு. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் படம், ஸோ எக்கச்சக்க ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ அதனால் அப்படியே லேயர் லேயராக வச்சு வச்சு அப்படியே நிறைய இருக்கும். கரிடன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் நரேஷன் டு ஸ்க்ரீன் அப்படிங்கும்போது, உங்ககிட்ட நரேட் பண்ண விஷயம், அண்ட் ஸ்க்ரீனில் வர விஷயம், ரெண்டில் ரொம்ப மேஜிக்கலாக நீங்கள் பார்த்த விஷயம் எனக்கு சொல்லும்போது எனக்கு இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. அதே மாதிரியே ஸ்க்ரீனில் அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. From narration to screen, அப்படின்னா வித்தவுட் ஸ்பாயிலர்ஸ் இதாக நீங்கள் சொல்லலாம். இல்லை, துரை சார் எனக்கு நரேட் பண்ணல, ஸ்கிரிப்ட் தான் படித்தோம். ஸோ படித்ததை விட என்னான்னு சொல்லி தான் மொத்த படமுமே இருக்குது. இன்டர்வெல்லாம் நான் வந்து படிக்கும் போது எனக்கு என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு லெவல் இருக்கும்ல, அதை விட படமாக பார்க்கும்போது அது இன்னும் 10 மடங்கு ஏறி தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு இந்த படத்தில் தான் அமைஞ்சிச்சு. யூஸ்வலாக எல்லா படத்துலையும் இருக்கும், நான் இமேஜின் பண்ணது வரும், இல்லை அதோட 1 படி 2 படி இருக்கும், இது வந்து 10 படி. ஏன்னா நான் செகண்ட் ஹாஃப்லாம் படிக்கும் போது அந்த அளவுக்கு இது இந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது, இப்போ இருக்கிற அளவுக்கு இருக்க போகுதுன்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அவரோட விஷனில் ஷூட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணக்கப்புறம் தான் அது இப்படி, ஓ இந்த மாதிரி படமா இது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் பேசப்பட்டிருக்கு, உங்கள் ஒர்க்கும் பேசப்பட்டிருக்கு, அந்த படமும் பேசப்பட்டிருக்கும் போது, ஸோ அப்போ ஹாப்பி அது ஒரு பக்கம். உங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் பண்ண ஃபிலிம், எனக்கு என்னை ஒரு மாதிரி நோண்டி பார்த்துருச்சு இந்த படம், ஸோ சேலஞ்சிங் டு எடிட் திஸ் ஃபிலிம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? பீட், கான்செப்ட், ஆர் ரஷ், ஆர் விஎஃப்எக்ஸ், சைஃபையும் பண்ணியிருக்கீங்க. சேலஞ்சிங்னா கொஞ்சம் டிக் 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 கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னன்னே தெரியாது, 2 வருஷமாக எடிட் பண்ணோம் அந்த படத்தை. ஸோ என்ன எப்படி வரப்போகுதுன்னே தெரியாது. நம்ம சிஜி நம்ம இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்ற ஒரு நம்பிக்கையும் இருக்காது. எல்லாமே கிரீன் மேட்டில் இருக்கும். ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த க்ரீன் மேட்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், எமோஷ்னலாக நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான படம் தான். மற்றபடி எல்லாம் ஜாலியாக பண்ண படம் தான், ஜாலியாக பண்ணுவோம். சில இடத்துல வந்து இது பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும், அதை எப்படி சரி பண்ணுறதுல சேலஞ்சிங் இருக்கும். அது எல்லா படத்துலேயும் இருக்கும், இந்த இடத்துலேருந்து இந்த இடமும் பிரச்சனையாக இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறது
அண்ட் நம்ம பண்ண படத்துல ஏதாவது ஒன்று ஒரு படம் ஓடிடியில் ஃப்ரீ டைம் உட்காந்து இருக்கீங்க, ஃப்ரீ டைம்ல ஓடிடியில் நீங்கள் பண்ண படத்தையே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டுக்கு பதிலாக நான் இந்த கட் யூஸ் பண்ணேன், இந்த ஜே கட் கே கட்டில் அது ஒரு கிளப் நான் நாட் ராங். ஸோ இப்படி பார்க்கும்போது இதுக்கு பதிலாக இது ஒர்க் அவுட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் எனக்கு இன்னைக்கு தோணி இருக்காது. இப்போ டிக் டிக் டிக்கே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எடிட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா கன்வியாக இருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட்டர்ஸ் வந்து திரும்பி பார்க்கவே மாட்டாங்க படத்தை, ஏன்னா இங்கேயே பார்த்துருப்பீங்க. இங்கேயே ஒரு 100, 150 வாட்டி பார்க்குறோம்ல. ஸோ கியூப்ல வந்து நாங்கள் பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வாடா இந்த படத்தை இதுக்கப்புறம் பார்க்க தேவையில்லைன்ற அந்த ஒரு இதுதான் இருக்கும். எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் படத்தோட கண்டென்ட்னால சொல்ல. ஸோ எடிட்டர்ஸ்க்கு எப்பயுமே அது ஒன்று இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஒரு மெமரிஸ்க்காக, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் பண்ணுறதுக்காக வேணால் சன் டிவியில் இல்லையா போட்டால் பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது நான் எதுவுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. இனி வரைக்கும் கதகளி நான் பார்க்கும்போது இனி வரைக்குமே நான் வந்து ஃபீல் பண்ணல. நான் அது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியலையே, இதெல்லாம் என்ன எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அண்ட் யோசித்து அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கேன். சரி எப்படி அது சரி பண்ணும்போது கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து எனக்கு தெரியும்ல இது தப்பாக இருக்குது, ஆடியன்ஸாக அட்லீஸ்ட் நான் எடிட்டராக இல்லைனா ஆடியன்ஸாக எனக்கு தப்பாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு தெரியலனா கூட நான் யார்ட்டே கேட்டு கேட்டு சரி பண்ணி அப்படி தான் வந்து கதகளி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணேன். ஸோ இனி வரைக்குமே சன் டிவியில் கதகளி போட்டால் கூட நான் இன்றைக்கும் எங்கேயுமே ரெக்ரூட் ஆகலை. ஓகே, எங்கேயுமே படம் எங்கேயுமே இறங்காது. ஸோ இது என்னென்னா ஸ்க்ரீன் பிளேயில் வந்து திருப்பி திருப்பி யார் கொலை பண்ணாங்கன்னுலாம் போயிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது எனக்கு இப்போ அப்போ சூப்பராக இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது அது ஒன்று இருந்துச்சு, பட் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி எதுவுமே ரிகர்ட் பண்ணல. அண்ட் அவங்களுக்கு இப்போ படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கரெக்ஷன்ஸ் இருக்கும், ஒர்க் எடுப்போம், ஒரு ஒரு விஷயம் மாற்றி கியூபில் ஏற்றணுன்ற வரைக்கும் அது இங்கே ரெண்டர் பண்ணி நீங்கள் அங்கே அனுப்பணும் அப்படிங்கும்போது அந்த ஃபைனல் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இது ப்ரெஷர் இல்லை உங்களுக்கும் டிஐக்கு இருக்கும். அதெல்லாம் சில டைம்ல நான் வந்து இப்போ அசிஸ்டன்ஸ் பண்றாங்க கதகளி டைம்லாம் நான் வந்து பேக்லயே வந்து லேப்டாப்பு இந்த படத்தோட ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்பேன். மிக்சிங்ல பார்த்துட்டே இருப்பாரு டைரக்டர் பாண்டியன் சார், பார்த்துட்டே இருந்தாரு ஒரு வாட்டி பார்த்துட்டே இருந்துட்டு இங்கே வந்து படத்தை முடிச்சு டைரக்டர் பேர் போட்டுட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு, பண்ணிட்டு வரியா அப்படின்னாரு. அதாவது படம் நாளைக்கு ரிலீஸு இப்படி சொல்லிட்டாரு. ஐயோ என்னதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், அங்கேயே லேப்டாப் ஓப்பன் பண்ணி தரையில் தான் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு, தரையிலே உட்காந்து அப்படியே எடிட் பண்ணி உடனே காமிச்சு உடனே அவுட் எடுத்து கொடுத்தேன். அப்போ மிக்சிங்கில் உடனே மிக்ஸ் பண்ணி அதை முடித்தாங்க. ஸோ இப்படி இருக்கும். அது அப்படியே டிஐயில் அப்டேட் பண்ணிடணும், டிஐ அங்கேருந்து கியூபுக்கு போயிடும். இங்கே சவுண்டு வந்து மிக்சிங்கில் வந்து சவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து கியூபுக்கு போயிடும். ஸோ கியூபில் தான் வந்து சிங்க் பண்ணுவாங்க, பீப் டு பீப் சிங்க் வச்சு நம்மளுக்கு ஒரு வாட்டி போட்டு காமிப்பாங்க. ஸோ எடிட்டர் சைன் பண்ணும், ஓகே நல்லா கரெக்டாக இருக்குது சிங்க்குன்னு சைன் பண்ணால் தான் அந்த படம் அடுத்து ப்ராசஸ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அண்ட் சின்ஸ் இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இப்போ பார்த்துக்கிறாங்க அஸ்டன்சன் சொல்லும்போது இந்த படத்தினுடைய வெற்றிக்கும் அவங்களுக்கும் பங்கிருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் உங்களுடைய எடிட் அஸ்டன்ஸ் பற்றி யார் யார் இருக்காங்க கூப்பிடலாம். அவங்க இங்கே இருக்காங்க, வாங்க இவங்க ரெண்டு பேர் தான். இவன் வந்து பாலா, பால முருகனா, சாரி பாலகுமாரன். இவன் தான் வந்து கார்டன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் அங்கே போய் தேனியில் போய் அங்கேயே ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க, அங்கேயே உட்காந்து அங்கே டைரக்டர் ஷூட் பண்ணுறது எல்லாமே ஸ்பாட் எடிட் கிடையாது, ஸ்பாட்னு ஈஸியாக சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஷூட் பண்ணுறதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு வரும்ல, ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் வந்து இவனுக்கு வந்துடும். ஸோ வந்து கட் பண்ணி டைரக்டருக்கு வந்து காமிக்கிறது, ரஃப் கட் பண்ணி காமிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து டைரக்டரோட ரஃப் கட்டுக்கு எங்கள் டீமில் ஒர்க் பண்ணோம். அண்ட் இவர் வந்து இவன் வந்து வேற ப்ராஜெக்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து இவன் டேக் ஓவர் பண்ணி வந்து முரளி. ஸோ இவர் வந்து இங்கே அதுலேருந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லாக படம் இப்போ கியூபுக்கு வரைக்கும் எல்லா வேலையும் எனக்கு அசிஸ்ட் பண்ணான், கூட இருந்து பார்த்து கூட இருந்து பார்த்து. அண்ட் இதுலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி ஃபைனலாக சொல்லிட்டேன், இருந்தாலும் கேட்டுருக்கேன், டேரக்டர் ஆகணும்னா ஃபஸ்ட் விஸ்காம் படிச்சு படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லியிருக்கேன், திரும்ப டேரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? நான் எல்லா இன்டர்வியூலாம் சொல்கிறேன் ஃப்ரான்காக, இது பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னென்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கேன், எடிட்டராக. ஸோ ஒரு அஸ்ட் டேரக்டர்ஸ் வந்து எப்படி ஷூட் பண்ணுறாங்க எடிட் பண்ணுறதுலாம் கற்றுக்குறாங்களே, அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகிறாங்க. நான் இந்த எடிட்டை வந்து அப்படி தான், ஒரு ஒரு படமும் நான் லேர்னிங்காக தான் பார்க்குறேன். ஸோ டேரக்டர்ஸ் பண்ணுற தப்பு, அவங்க பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க்கு இதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு யூஸ் ஆகும்ன்ற மாதிரி. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Bad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999.